ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கற்போம் நிகழ்ச்சி நேயர்களே நாம் தமிழ் கற்போம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கருத்து சார்ந்து பார்த்துட்ருக்கோம் அது மனித வாழ்வோடு ஒன்றி போகக்கூடிய கருத்து இல்லைங்களா அப்படி ஒவ்வொரு மனத மனதோடு தொடர்புடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து எட்டு தொகையில் நற்றினைன்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம் சங்க இலக்கியம் அப்படின்னாலே அது அகமும் புறமும் கலந்த இலக்கியமாக தான் இருக்குது இல்லைங்களா அப்போது அகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிகழக்கூடியது அகமும் புறமும் இல்லாமல் ஒரு எந்த ஒரு மனிதனுடைய வாழ்வும் இல்லை அப்படி அகம் என்றால் தலைவன் தலைவி கூற்று புறம் என்றால் வந்து என்ன பது அதாவது பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுக்கலாறு கொடை கல்வி வீரம் புகழ் இவற்றை பற்றியெல்லாம் வந்து பேசப்படுவது அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகம்புறம் என்று இரு வகையாக பகுத்து தமிழர்கள் வாழ்வியலுக்கு இலக்கியங்களும் சொல்லியிருக்காங்க இலக்கணமும் சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் கூட வாழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணத்தை வந்து கொடுத்துருக்கிறார் வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறந்த ஒரு ஒரு இலக்கண இலக்கியம் கொண்ட ஒரு மொழினா அது தமிழ் மொழி ஏன்னா நம்மளுடைய வாழ்வியலுக்கு உகந்த கருத்துக்களை மிகச்செம்மையாக எடுத்து ஏம்பக்கூடிய செய்திகள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்துல வந்து நம்ம பார்க்க முடிகிறது அந்த வகையில் அகம் சார்ந்த உணர்வை பற்றி நம்ம இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ என்ன ஒரு மனிதன் தன் உள்ளூரை வந்து என்ன நினைக்கிறாங்க அகம் சார்ந்த உணர்வு அந்த அன்பு நிலை எப்படி இருக்கிறது அப்படின்றது நற்றினை பாடல் வாயிலாக நாம இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம் பாருங்க இந்த எட்டு தொகையில் நற்றிணையில் வந்து பார்த்திங்கன்னா துணை வந்து நெய்தல் திணை அதாவது நெய்தல் திணைனா உங்களுக்கு தெரியும் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்றது அந்த நெய்தல் திணை திணைனா ஒழுக்கம் க கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துறை வந்து பார்த்திங்கன்னா வரைவிடு வரைவிடை வைத்து பெரிய ஆற்றாலாய தலைவி கணா தோழிக்கு உரைத்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரைவுனா திருமணம் திருமணத்தை வந்து நிச்சயம் பண்ணி அந்த திருமணம் நடக்கிறதுக்கு அந்த இடைவெளி கால இடைவெளி இருக்குது பார்த்திங்களா நிச்சயம் பண்ணுறதுக்கும் திருமணத்திற்கும் இடையில ஒரு கால இடைவெளி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கால இடைவெளியில தலைவிப்படக்கூடிய மன உணர்வுகளை வந்து படம் பிடித்து காட்டுவதாக இந்த பாடல் செய்தி வந்து அமைஞ்சிருக்குது அப்படி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரிவை ஒரு கணா மூலிமா வந்து கண்டு தான் கண்ட கனவினை வந்து என்ன பண்ணுறது தன்னுடைய தோழிக்கு தலைவி சொல்லக்கூடிய செய்தி இப்போ பொதுவாக நாம் கூட கனவு கண்டால் என்ன பண்ணுவோம் ஒன்று நம்மளுடைய நண்பர்களோடு பகிர்ந்துவோம் ரொம்ப கொஞ்சம் நம்மளுடைய உள்ளூர்ந்த உள்ளார்ந்த செய்திகள் காதல் சார்ந்த விஷயங்கள்னால் அதை என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய நெருங்கிய தோழர்களோ அல்லது தோழிகளோக்கத்தான் அதை என்ன பண்ணுவோம் அதை பகிர்ந்துக்குவோம் ஏன்னா அதை வந்து அப்பா அம்மாண்ட வந்து பகிர்ந்துக்க முடியாது இல்லைங்களா அப்படி வந்து என்ன பண்ணுறன்னா இந்த தலைவி தான் கண்ட கனா யாராண்ட வந்து சொல்கிறா தன்னுடைய தோழியாண்டை வந்து சொல்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இந்த பாடலை வந்து பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நக்கண்ணையார் அப்படின்றவர் தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாரு இப்போ வந்து பாடலுடைய செய்தி என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அக இலக்கியம் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்ன சார் ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி இது அடிக்கடி தமிழில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஒத்த ஒத்தன்னு அது என்ன ஒரு அன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கணும் சில நேரங்களில் வந்து நம்ம நம்ம நண்பர்களான்ட கூட சொல்லுவோம் இல்லையா ஏ நம்ம வந்து எங்கேயாச்சும் சுற்றுலாவுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு வார்த்தை கேரணிச்சு நம்ம நெருங்கிய நண்பராண்டா டே நான் மனசில் நினச்சி நீ சொல்கிறடா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அப்போ என்னென்னா ரெண்டு பேருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருந்தால் தான் முதல்ல நண்பர்களாக கூட ஆக முடியும் இல்லைனா நண்பர்களாக ஆக முடியாது நான் ஒரு கருத்தை சரிவிக்கிறேன் என்னுடைய நண்பன் மாற்று ஒரு கருத்து வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நண்பர்களாக இருக்க முடியாது அப்போது இரண்டு பேருடைய மனநிலையும் ஒற்று போகும்போது தான் அது ஒத்த மனநிலையாக வருது அதுதான் ஒத்த அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெலிபதி அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ நம்ம மேத நாம நம்ம மீது யார் அன்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்குள்ளே அந்த எண்ணம் வரும் அப்படின்றது ஒரு வார்த்தையில் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அகத்தை வந்து வந்து தமிழ் இலக்கியம் வந்து சொல்லுது ஒத்த அன்புடைய தலைவன் தலைவனா இதுதான் தலைவன் மனசுல நினைச்சாலோ அல்லது தலைவி மனசுக்குள்ள ஒரு செய்தியை நினைச்சாலோ அதே நினைவு தலைவனுக்கும் வரணும் தலைவிக்கும் வரணும் இதுதான் ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி இதுதான் அகம்னு வந்து சொல்றாங்க இப்படிப்பட்ட தலைவி தலைவனை பிரிந்து இருக்கும் பொழுது அவள் என்ன மாதிரியான மன உணர்வுகளுக்கு ஆட்படுகிறாள் அவள் வந்து என்ன மாதிரியான கனவுகளை வந்து காணுகிறாள் என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த பாடல் இருக்குது இப்போ பாடலை பார்ப்போம் பாருங்கள் உள்ளூர் மாத்த முள் எயிற்று வாவல் ஓங்கல் அம்சினை தூங்குதுயில் பொழுதீன் வெல்போர் சோழர் அழிசி அம்பெருங்காட்டு நெல்லி அம் புளிச்சுவை கனவி ஆங்கு அது கழிந்தன்றே தோழி அவர் நாட்டு பணி அரும்பு உடைத்த பெருந்தாட்புண்ணை துறைமே இப்பி ஈர் புறத்து உரைக்கும் சிறுகுடி பரதவர் மகிழ்ச்சியும் பெருந்தன் காணலும் நினைந்த அப்பகலே அப்படின்றது இந்த பாடல் இப்போ இந்த பாடலுடைய செய்தி என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் மாத்த முள்ளியேற்று வாவல் இங்கே நல்ல மனதில் வந்து இருத்திக்கணும் தலைவன் வந்து நெய்தல் திணைக்கு சொந்தமான ஒரு தலைவன் அதாவது தலைவியனுடைய தலைவன் நெய்தல் நிலத்திற்கு உரியவன் அப்படின்றது இந்த நெய்தல் திணையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நெய்தல் திணையை வச்சு தான் தலைவி வந்து இந்த பா பாடலை வந்து சொல்கிற மாதிரி இங்கே கொண்டுட்டு போகிறாங்க அப்போது உள்ளூர் மாத்த முள்ளியேற்று வாவல் உள்ளூரில் அந்த பார்த்தீங்கன்னா நெய்தல் திணையில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் முள் ஏற்று வாவல் அப்படின்னு சொல்கிறாங்க முள் போன்ற கூர்மையான பற்களுடைய ஒரு வவ்வால் அதாவது பெரிய மாமரம் இருக்குது மாமரத்தில் தலைகிழுதாக ஒரு வவ்வால் தொங்கிட்டு இருக்குது அந்த வௌவாளுக்கு பற்கள் எப்படி இருக்குமா அதாவது முள் போன்ற கூர்மையான பற்களுடைய ஒரு வவ்வாள் தலைகிழுதாக வந்து தொங்கிட்டு இருக்குது ஓங்கல் அம்சினை தூங்கு தொழில் பொழுதின் அப்படி ஓங்கி உயர்ந்த அந்த மாமரத்தில் வவ்வால் வந்து தலைகிழதாக தொங்கிக்கிட்டு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுதான் அந்த வவ்வால் வந்து ஒரு கனவு காணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தூங்கு தொழில் பொழுதின் வெல்போர் சோழர் அரிசி அப்படின்னு சொல்கிறது அந்த வௌவால் என்ன பண்ணுதான்னா அந்த பெரிய மாமரத்தில் தலைகிழதா தொங்கிக்கிட்டு கண்ணை மூடி ஒரு கனவு காணுதான் அது என்ன கனவு காணுது அப்படின்னா வெல் போர் சோழர் அதாவது போர் படைக்கு என்றாலே வெற்றி வாகை சூட சூ சூடக்கூடியவர்கள் சோழர்கள் அந்த சோழர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர் அழிசி என்ற ஒரு சோழர் அந்த அழிசியினுடைய பெருங்காடு அந்த அழிசி என்ற சோழருக்கு ஒரு பெரிய காடு போன்ற நிலம் இருக்குது அந்த நிலத்தில் நெல்லியம் புளிச்சுவை கனவி ஆங்கு அந்த அழிசியோட பெருங்காட்டில் ஒரு நெல்லி மரம் இருக்குது அந்த நெல்லி மரத்தில் நெல்லிக்கனி ஒன்று இருக்குது அதாவது நெல்லிக்காயாக இருந்தால் புளிப்பாக இருக்கும் நெல்லிக்கனியாக இருந்தால் புளிப்பும் இனிப்பும் சுவை மாதிரி இருக்கும் அப்படி அந்த நெல்லியும் கா அந்த அரிசி நாட்டு அரிசியோடய சோழருடைய பெருங்காட்டில் அந்த நெல்லியம் புளிச்சுவையுடைய கண் கனியை இந்த ஒவ்வாலானது என்ன பண்ணுதான் தான் சுவைத்ததாக அதை உண்டு ருசித்ததாக கனவு கண்டித்தான் இது கனவுல நடந்த செய்தி அந்த வௌவாலானது நெய்தல் நிலத்தில் ஒரு பெரிய மாமரத்தில் ஓங்கி உயர்ந்த ஒரு மாமரத்தில் தலைகிழதாக தொங்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சோழருடைய அழிசி என்ற சோழருடைய பெருங்காடு அந்த பெருங்காட்டில் ஒரு நெல்லி மரம் இருக்குது அந்த நெல்லி மரத்தில் புளிப்புச்சுவை உடைய ஒரு நெல்லிக்கனி இருக்குது அந்த நெல்லிக்கனியை தான் சாப்பிட்டா மாதிரி கனவு கண்டு என்ன பண்ணுது அந்த வௌவால் வந்து தலைகிழதாக தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றா கனவியா அங்கு அது கழிந்தன்றே தோழி அதுபோல தோழி அந்த வௌவால் எப்படி தலைகிழா தொங்கிக்கிட்டு இங்கே நெய்தல் திணையில் இருந்துட்டு சோழர் நாட்டினுடைய பெருங்காட்டில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவையுடைய நெல்லிக்கனியை சுவைச்சா மாதிரி கனவு கண்டிச்சோ அது அவர் நாட்டு பணி அரும்பு உடைத்த புன்னை தலைவர் வந்து எந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் நெய்தல் திணைக்கு வந்து சொந்தக்காரன் இல்லையா அப்போ நெய்தல் நினைத்தவருடைய தலைவனுடைய அந்த கடலும் கடல் சார்ந்த இடத்துல புன்னை மரம் இருக்குது அந்த புன்னை மரத்தினுடைய இருந்து வந்து பார்த்திங்கன்னா மலர்கள் வந்து பார்த்தா பூத்து வெண்மை நிறத்தில் அப்படியே கா உதிர்ந்துகிட்டே இருக்குது மரத்திலேருந்து காற்றடிக்கும் போது மலர்கள் எல்லாம் உதிரும் இல்லையா அப்படி உதிரும்பொழுது பனி பொடிவது போல் இருக்கும் பனிச்சாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் குளிர் பிரதேசங்கள் அப்படியே வந்து தூவுறது நமக்கு கண்ணுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி அவர் நாட்டில் இருக்கக்கூடிய புன்னை இருந்து பனி அரும்பு பனி அந்த ம அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அரும்புகள் எல்லாம் வந்து வெள்ளை நிறத்தில் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்குது அப்படி உருந் உதிர்ந்துட்டு இருக்கும்போது புன்னை மரத்தடியில் அந்த கடலும் கடல் சார்ந்த ஈரப்பதமான அந்த நிலத்தில் புன்னை மரக்கு அது மேலே இருந்து மலர்கள் எல்லாம் வந்து கீழே உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அதாவது சிப்பி நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடலில் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சல்னு சொல்லுவாங்க அந்த கிழிஞ்சல்கள்லாம் என்ன பண்ணுதோ அந்த மரத்துக்கீழே அப்படியே ஊர்ந்து பொறுமையாக போகுதான் அந்த பொறுமையாக போகும்பொழுது அந்த அந்த நத்தையின் மீது அந்த கிளிஞ்சல்கள் மீது அந்த பனி அரும்புகள் அந்த மலர்கள் எல்லாம் வந்து அப்படியே மேலே அதுவும் முதுகெல்லாம் வந்து விழுந்து கிடக்கு அது அந்த அதை விழுந்து கிடக்குதை வந்து என்ன பண்ணுறாங்களாம் துறைமே இப்பி ஈர் புறத்து உரைக்கும் அப்படி அந்த சிப்பி மீது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுது இந்த பனி அரும்புலாம் விழுந்து கிடக்குது அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெய்தல் திணையில் வாழக்கூடிய பருதவர் இனம் அதாவது இந்த பருதவர் இன மக்கள் வந்து அந்த புன்னை மரத்துலேருந்து விழக்கூடிய அந்த மலர்கள் அந்த இப்பி நகர்ந்து போகக்கூடிய அந்த காட்சி இதெல்லாம் பார்த்து அந்த பரதவர் கொலை மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்களாம் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் அடடா எவ்வளோ ஒரு காட்சி இயற்கை காட்சி அழகாக இருக்குது பார்த்தியா அப்படின்ற மாதிரி அந்த சிறு குடியில் வாழக்கூடிய பரதவர்களுடைய மகிழ்ச்சியும் பெருந்தன் காணலும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடற்கரை ஓரமாக போனோம்னா கடற்கரைக்கு கெட்டு போனோம்னா குளிர்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் விலைக்கு வந்தால் மணல் இருக்கும் இல்லைங்களா அந்த மணலில் அனலும் இருக்கும் அதுதான் பெரும் தன் காணலும் அப்படின்னு சொல்கிற தண்ணுனா குளிர்ச்சி காணலனா வந்து என்னது அந்த வெப்பம் அப்போ குளிர்ச்சியும் வெப்பமும் க இருக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க நினைந்த அப்பாகளே இப்படி அந்த சிற்பி அந்த கீழே ஊர்ந்து போகும்போது விழுகின்ற அந்த மலர் அரும்புகளை பார்த்து அந்த சிறுகுடி பரதவர் மகிழ்ச்சி கொள்றது அந்த கடற்கரை ஒட்டி அந்த மணற்பகுதியில் நிக நிகழும் பொழுது நானும் தலைவனும் அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்தார் போல நான் கனவு கண்டேன் எப்பொழுது அந்த பகல் பொழுதலை அப்படின்னு வந்து என்ன பண்றா தோழி வந்து அந்த செய்தியை வந்து தெரிவிக்கிறா அப்போ பாருங்க தன்னுடைய மன உணர்வுகளை எப்படி வவ்வாலானது ஒரு மாமரத்தில் தொங்கி கொண்டு சோழ நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் நெல்லி ச நெல்லிக்கனியை வந்து சுவைத்தது போல கனவு கண்டுச்சோ அதுபோல் நானும் என்னுடைய தலைவனுடைய கடலும் கடல் சார்ந்த ப பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புன்னை கீழே இருக்கக்கூடிய அந்த சிப்பி மேயக்கூடிய காட்சியை பரதவர்கள் வந்து கண்டு மகிழ்ச்சி இருந்திருந்த காலகட்டத்தில் நானும் என் தலைவனும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி கனவு கண்ட அந்த கனவு இப்போது வந்து என்ன ஆகிடுச்சி கனவு கழிஞ்சது வந்து அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாள் யார் அண்ட சொல்கிறேன்னா தோழி வந்து சொல்கிறான் இதுதான் தலைவியினுடைய மன உணர்வை அதாவது திருமணத்திற்கு இடைப்பட்ட அந்த கால இடைவெளியில் அவள் மன உணர்வுகளை கண்ட செய்தியை தன்னுடைய தோழிக்கு வந்து தெரிவிக்கிறா வாய்ப்பளித்த ஜெம் டிவிக்கு நன்றி வணக்கம்